இப்படி சாப்பிடாமே இருந்தா எப்படிமா வந்து ஒரு வாய் சாப்பிடு இப்போ தான் நடந்தது நீ கோயம்புத்தூர் போயிருந்தப்ப நான் திரும்பி வந்தப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லல சொல்றதுக்கு தைரியம் வரலம்மா எப்படிச்சு मरमो शिवकृष्णो मगला नियम तूक शक्ति अनुतापत्तुक्कागवो इल्ल ஆர்தலுக்காகவே இல்ல நீ சொன்ன மாதிரி நாங்க ஏமாந்தவங்க மட்டும் இல்ல ஏகப்பட்டவங்க தான் இவ்ளோ பெரிய வீட்ல நானும் சங்கரியும் எத்தனை நாள் தன்னந்தனியா ஒத்தர் முகத்தை ஒத்தர் பார்த்துக்கிட்டு வாழ்ந்திருக்கோம் தெரியுமா ஆசை ஆசையாய் கனவு கண்டு எந்த பசங்களை வளத்தணும் அவங்க எல்லாம் இப்ப கடவுள தான் வராங்க நேர வரதே இல்ல अर्थकृष्ण
நானும் சக்கரியும் இங்க இருக்க முடியாது. ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டியதுதான். இஷ்டம்மா ரொம்ப பெரிய மனசுமா என்ற புருஷ சத்த தெரியாம நான் சிரிச்சப்போ எனக்காக சிரிச்சீங்க அதப்படவா சங்கரி அர்த்தம் இல்லாத நம்ம வாழ்க்கைக்கு போனாவால அர்த்தம் கிடைச்சிருக்கு. சங்கரி நம்ம எந்த அளவுக்கு சிவகிருஷ்ண மேல பாசம் வச்சிருந்தோமோ அதை விட அதிகமாவே இவ அவன் மேல அன்பு வச்சிருந்திருக்கா. அவன் இறந்த போது அவன் செஞ்ச துரோகத்தை விட அவனுடைய இழப்பு தான் நமக்கு பெருசா தெரிஞ்சது. அது போலத்தான் இவளுக்கும் அவனோட வாழணும்னு ஆசைப்பட்டா. பாவம், அவ வயசு வாழ வேண்டிய வயசு தானே. உண்மைதான். எங்க நாம இப்படி செஞ்சா என்ன? நல்ல பரந்த மனசுள்ள பையனை பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சொல்ல வர அதானே? பாருங்களே நம்ம ரெண்டு பேருக்கும் அதே யோசனை தோணிருக்கு. கடமை இல்லையா? அதான் ஒரே மாதிரி தோணுது. நாம அவளுக்கு மறுபடி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொன்னா அவ ஒத்துப்பாளா? உயிரே போனாலும் அவ ஒத்துக்க மாட்டாதான். அப்புறம் எப்படிங்க? நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை மாத்தணும். எப்படி? இப்போ மனசுல சிவகிருஷ்ண இழந்த துக்கம் இருக்கா, இல்ல உங்க அண்ணன் ஜேகேவி காணாம போயிட்டாரேன்னு வருத்தம் இருக்கா? எங்க அண்ணனை பத்தி வருத்தம் தான் இருக்கு. எதுக்கு கேட்டீங்க சங்கரி? சந்தோஷங்களும் சோகங்களும் காலத்துக்கு உட்பட்டது, மறதிக்கும் உட்பட்டது. இன்னைக்கு கனமா இருக்கிறது நாளைக்கு லேசாகும், நாளாக நாளாக நினைவாகும், அப்புறம் யோசனையாகும், மெல்ல மெல்ல மறந்தே போயிடும். எங்க தாத்தாக்கு செல்லம், எங்க தாத்தா இறந்த போது இந்த உலகமே இருண்டு போயிட்ட மாதிரி ஒரு பிரம எனக்கு. இப்ப கேளு, எங்க தாத்தா எப்படி இறந்தார்னு எனக்கு ஞாபகம் இல்லமா? மோனா இந்த சோகத்தை விட்டு வெளியே வருவாளா? வரணும், கண்டிப்பா வருவா. எப்போ? அது அவ கையில இல்லம்மா, நம்ம கையில தான் இருக்கு. சூழ்நிலைய சந்தோஷமா வச்சுக்கணும். நாம அவ மேல செலுத்துற அன்புல அவ பழச மறக்கணும். காயம் ஆறணும், தழும்பு மறையணும், அவ இதை விட்டு வெளியில வரணும். இதுதான் நம்ம கையில இருக்குன்னு சொல்றேன். எங்க சக்கரி, எங்க போற? நான் போய் கொஞ்சம் போனாவோட இருக்கேங்க. அவளுக்கு இப்ப தனிமை தேவைப்படுதுமா? அவளை தொந்தரவு பண்ண வரும்போது சங்கரியும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன, என் புருஷனை ராயபுரத்துல பார்த்தேன், ராமநாதபுரத்துல பார்த்தேன், அரை மணி நேரம் பேசிட்டு போனாருன்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு சொல்ல வந்தீங்க இல்ல? ஆ ஆ
ஆமா கேட்டு கேட்டு அழுத்து போச்சு மாப்பிள்ள உருக்கமா நான் வேண்டி எழுதுற மாதிரி ஒரு நாலு வார்த்தை எழுதி போடுங்க அவர் போட்டோ போடாதீங்க பத்திரிக்கையில ஏன் போட்டோ போடுங்க ஏன் முகத்தை பார்த்தாருன்னா அவர் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாரு எப்படி இருக்கு இந்த யோசனை நல்ல யோசனை தான் ராசி மாமா வந்திருக்காருல்ல போய் காபி போட்டு எடுத்துட்டு வாமா உங்க ஆச்சரியம் எனக்கு புரியுது கை குழந்தை மாப்பிள்ள மாமியார் வீடு இதெல்லாம் விட்டுட்டு ராசி என் கூட இருக்காளேன்னு பாக்குறீங்களா ராசியும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கலன்னா சூர்யா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க மாடிக்கு போலாம் अनुदा वर्म वो कड़ या सोधने वो मूड निक सोधने अर ड्राइवर मुटाल तन योजन चल अूड निक नंबर मम्मा वयस ना मट आसपा अभी उंग वर्त ऐसा जास्तिया मामा दिनम दिनम इरविल पेणमागी पगलिल उयिरागी वाड़रवंदा मनुष्य मनुष्य आपड़ी इरुक्कुम्बोधु एंग अम्मा मुन्नाडी ओरु निमिषम तूंगर मदरी शक्ति पड़तिरुंदा एन्न तप्पु इदा पार सूर्या इप्पो कूड नी उंग अम्मा आंगल्ल दान पेसुरीय तवर अंद पोन्नोड आंगल्ल पेसवे इल्ल राशि राशि उंग अम्मा अंद कुळंदैय कूप्टाले अदुक्कु ना ऑब्जेक्ट पण्णना பள்ளிக்கூட வாழ்க்கைய தொலைச்சிட்டு உங்க வீடே கதின்னு இருக்காது அதுக்கு நான் ஆப்ஜெக்ட் பண்ணேனா இல்லையே அங்கலாம் மனுஷனா மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு காட்டற கற்பூரத்தை கண்ணல ஒத்திட்டா அது நம்பிக்கை எரியற கற்பூரத்தை வாயில போட்டுக்கிட்டா அது மூட நம்பிக்கை இல்லையா அந்த பொண்ணு அந்த கோலத்துல நான் வாயால சொல்ல விரும்பல அப்படி படுக்க வச்சு உங்க அம்மா பார்த்து உங்க அம்மா குணமாயிடுவாங்கிறது பாசிபிள் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும் ஐ வில் அக்செப்ட் இட் தி ட்ரையல் காஸ்ட் நதிங் இல்ல மாமா சூர்யா நீ படிச்சவன் நான் ஒரு பேங்க்கோட ரீஜனல் மேனேஜர் ஒரு படிக்காத பணக்காரங்க கிட்ட போய் என் பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்றேன் அவன் வீடு வாங்குவேன் நிலம் வாங்குவேன் அந்த பணத்தை உங்க பேங்க்ல போட்டா எனக்கு வேணும்ங்கற போது உங்க எதிர கை கட்டி நிக்கணும்ங்கறான் அவன் கேட்டத நியாயம் இருக்கு ஆனா அது நியாயமா அது போல தான் பாண்டியன் சொல்றதும் அந்த படிக்காத பணக்காரன் சொன்ன மாதிரி மேலோட்டமா நியாயமா இருந்தாலும் அதல மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா சரிப்பா சக்தி அதே போல படுக்க வச்சி அத உங்க அம்மா பார்த்து தெளிறானே வெச்சீங்க எதுக்கு மாமா இதெல்லாம் பேசிக்கிட்டு நாம ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட போவோம் சைக்கியாட்ரிஸ்ட் சரின்னு சொன்னாருன்னு வைங்க அப்புறம் இது எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சரியா நோ நோ சூர்யா நான் இந்த டீலுக்கு தயாரா இல்ல என் மகன் அப்படி இருக்கறத நான் விரும்பல அப்படி இருக்கவும் கூடாது இது என்னோட ஒபினியன் இல்ல என்னோட ஆர்டர் மாமா येन्ने सूर्या कॉफी कोड़ा साप्रो में पोरा रे आ अपड़ी नहीं लमा आवर फ्रेंड अप्पा वो पाता रा आद विषय में तो पैसे ढूँढ़ो आवश्यक मा वेल अर्कन कलमिटा रे नी कवर पड़ा दमा अप्पा उन्दर बरे सूर्या ना सोल रे द केपिया पेपर ले ये फोटो पोटे नाल वार्ता उरकमा एड़ी पोडे येंगेर नाला रोडी वंदर बरे ये मराशी अम्मा सोल रे द सारी ताने आमा मूल लक्ष पण
கொண்டு போய் உள்ள வை. போனா இந்த பொட்டியில இருக்கிற பணம் மொத்தம் உனக்கு தான். சங்கரே ஒரு வேஷ்டி கூட இந்தாங்க. முடியா பெரிய வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ட்ரெயினில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் மீட் பண்ணேன். உறவா? தொந்தரவு, ஆனால் மகான் நியாயஸ்தன். அவன் இந்த 3,00,000 ரூபா பணத்தோட நான் ஸ்டேஷனுக்கு வந்தேனா உள்ளூர இந்த மயக்க இந்த பிஸ்கட் பயம்லாம் வேற. அவர்கிட்ட போய் அந்த டிடி கிட்ட நேர விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவன் ஏயா பேங்க் ரீஜனல் மேனேஜர் சொல்கிற பணம் எடுத்துகிட்டு வரதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஒரு டிடியாக செக்காக எடுத்துகிட்டு வரக்கூடாது, இப்படியா கட்டுக்கட்டாக கரன்சி எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு கேட்டுட்டான். நம்மக்கிட்ட நிலத்தை வாங்கின விவசாயி கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க சாமிங்கிறான். நான் என்ன தான் ரீஜனல் மேனேஜராக இருந்தாலும் எந்த பேங்க்கில் 6 மணிக்கு மேலே டிடி கொடுப்பான், அதுவும் மாயவரத்தில். இந்த விஷயத்தெல்லாம் டிடி கிட்ட சொன்னேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 150 ரூபா கொடுக்குறேன், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்த் கொடுங்க சார்னு கேட்டேன். எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம், பர்த் எடுத்துங்கன்னு கொடுத்துட்டான். எப்படியோ நீங்கள் நல்லபடியாக வந்து சேர்ந்தீங்களே, அதுவே போதும். எனக்கு பணத்தை சூட் கேஸில் எடுத்து வரதுக்கு பயம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏர் பேக் வாங்கி அது உள்ள பணத்தை வச்சு 2-3 துணியை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல ஐடியா தான். என்ன சொன்னீங்க? ஏர் பேக்கில் போட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்களா? என்கிட்ட நீங்கள் சூட் கேஸ் தானே கொடுத்தீங்க? ஐயோ, எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்துட்டேன். பெசாமல் சூட் கேஸே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்களேன். 3,00,000 ரூபா காபி சாவ நேரம் அது சும்மா இரு. மிஸ்டர் சிவஞானம், மிஸ்டர் சிவஞானம், எங்கயா இருக்க சிவஞானம்? சார் இங்க இருக்கேன். ஓ, உன்னை தேடி நான் உங்ககிட்ட வரேன், நீ எங்க வெளியே வர? என்னயா ரீஜனல் மேனேஜர் நீ? டிடி 6128 குருவார் எக்ஸ்பிரஸ் கரசி நேரத்தை வர மாதிரி வந்தேன். அப்புறம் 814 ஏசி பர்த் மெட்ராஸ் டிக்கெட் கேட்டேன். எது கேட்ட? எது கேட்ட? இதுக்கு தானே கேட்ட? அப்புறம் எதுக்கு மறந்து வச்சுட்டு வந்த? என்னயா நீ? இதை புரிய முதல்ல அதான் உடைமைகளை சரிபார்த்து கொள்ளணும் தெளிவாக எழுதிருக்கோம்ல, அதை பார்க்காம அப்படி என்ன வேலை? என்ன மருதி, வாட் இஸ் திஸ் போரிங் மெமரி ஃபோரைஸ். அதில் 500 ரூபா கட்டு 4 இருக்கு, 100 ரூபா நோட்டு இருக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்து எடுத்துவே. ஒரு நாள் ட்ரெயினில் 1,000 பேர் வரான், சில பேர் நகையை தொலைக்கிறான், சில பேர் பணத்தை தொலைக்கிறான், சில பேர் குழந்தையே தொலைக்கிறானுங்க. இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிறதா எங்கள் வேலை? சார் நான் சரியாக இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் தாங்க. என்னது என்ன இது, பணம் கொடுக்குறேன் எனக்கு, இந்த பணம் எனக்கு தேவைன்னா அப்படியே அதை எடுத்துன்னு 815 திரும்பி போயிருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ட்ரெயின் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் நான். இல்லை சார், ஒரு காஃபியாக சாப்பிடுவாங்க சார். அது காஃபி கூட முக்கியம் இல்லை, நீ என்ன பண்ணுற, ஒரு பேப்பர் எடுத்து இதெல்லாம் நான் பத்திரமா திருப்பி கொடுத்துறேன்னு சைன் பண்ணி கொடு, அவனும் சாட்சி கைது பண்ணும். 815 டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இல்லை சார், ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க சார். காஃபியா? காஃபினா அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இருக்கக்கூடாது, ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி கொடுத்தா தான் எனக்கு பிடிக்கும், அப்போ தான் குடிப்பேன். எப்படியும் 815 1 ஹவர் லேட்டாக தான் போவோம், காஃபி குடிச்சிட்டே போகலாமே. ஜங்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான காஃபியை நான் குடிச்சதே இல்லை. தேங்க்யூ. ஏன் சார் ஆடிட்டே காஃபி சாப்பிட்றீங்க? அதே ட்ரெயினில் வண்டி ஓடும்போது அப்படியே நின்று குடிச்சு பழக்கமா, அதான் உடம்பு ஆடிட்டே இருக்கு. இப்போ கூட யாராவது மாய வரும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ நின்றுடும். வாங்க இந்த லோயர் பத்தில் உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு எத்தனை பசங்க? ட்ரெயின் எடுத்து வண்டி நிறுத்திட்டேன். ஏன் சார் தப்பா ஏதாவது கேட்டேன்? பின்ன என்ன கேள்வி கேட்குறீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஐ அம் எ பேச்சுலர். ஐம் சாரி. இது எதுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்க? நானே வருத்தப்படலையே. பார்த்தா ஒரு 3 குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கும் போல தெரிஞ்சுது. வந்து என் லட்சியம் தான் சார் என் கல்யாணத்தையே தள்ளி போடுது. அப்படி என்ன சார் பெரிய லட்சியம்? என்ன தான் 61-67 டிடியாக இருந்தாலும் இந்த டிடியோட லட்சியமே வாழ்க்கையில் ஒரு பெரிய பாலகனாக ஆகணுன்றது தான். சங்கரே, உங்கள் அண்ணன் ஜாதி சார், உங்களை வந்ததுலேருந்து டிடியே கூப்பிட்டுருக்கேன். உங்கள் பேர் என்ன? டிடியே டிடி திருவாரூர் தனிகவேல் இளங்கோவன். அப்போ டிடி ஐயில் வரணும். அதே நியூமராலஜி படி இளங்கோவனுக்கு நான் ஐயே தான் போடுவேன். டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? நல்லா இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். நீங்கள் எங்கே இருக்கீங்க? எங்கே சார் இருக்கிறது, பேச்சுலருக்கு இந்த காலத்தில் ஏன் வீடு தரான்? இன்னைக்கு ஒரிஜினல் ப்ரோக்ராமே ஏற்கனவே ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கிறேன். புரோக்கர்கிட்ட போய் அட்வான்ஸ் தரணும். நீங்கள் ட்ரெயினில் பணத்தை தொலைச்சிட்டிங்களா, உங்களை தேடி கண்டுபிடிச்சி பணம் கொடுக்குறதுக்கே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இனிமேல் போய் அட்வான்ஸ் கொடுக்கணும். என்ன ஒன்று, இந்த 815 ட்ரெயின் இருக்க அது எப்பவும் போல 1 மணி நேரம் லேட்டாக தான் புறப்படும், அந்த நம்பிக்கை தான். நமக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு, இவர் நம்ம மாடி போர்ஷன்லேயே தங்கட்டுமே. அதெல்லாம் சரி வராதுங்க. சப்போஸ் எனக்கு 2027 ட்ரெயினில் டியூட்டி போட்டான்னு வச்சிங்களேன், 22 ஹவர்ஸுக்கு கிளம்புவேன், 02 ஹவர்ஸ் தான் வருவேன். கார்டில் என்ன பரவாயில்ல, சுருக்கம் வந்துடுவேன். மெயின் லைன்னா எப்போ போவேன் எப்போ வருவேன் எனக்கே தெரியாது. இதை தவிர பாடுவேன், மிருதங்கம் வாசிப்பேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போகுமா?
என்ன சார் ஹவுஸ்ோட நான் கண்டிஷன் போனா டெனன்ட் இவ்ளோ கண்டிஷன் நீங்க போடுறீங்க அதான் சொன்னேன் சார் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நான் கிளம்பறேன் இல்ல சார் இருங்க முடிஞ்ச வரைக்கும் வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்க தான் இருங்களே அப்ப ஒன்னு பண்ணுவோம் நான் இப்ப போய் பார்க்கறேன் பாசஞ்சர் நாட் ரிப்போர்ட்டட் அந்த வீட்டை புரோக்கர் வேற யாருக்காவது அலர்ட் பண்ணி தான் வச்சீங்களேன் இங்க வரேன் 10 மணிக்குள்ள வரலனா ஆர்எஸ்ல போட்டு வைங்க 11 மணிக்குள்ள வரலனா வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வைங்க பட் முதல்ல நான் கம்பார்ட்மெண்ட்ட பார்க்கணும் கம்பார்ட்மெண்ட்டா அதான் ரூம சொல்றாரு அப்புறமா